பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியும் மீனாவும் நாங்கள் ஹனிமூனுக்கு வரல, எங்களுக்கு லீவ் கிடைக்கல அப்படின்னு எப்படியோ ஒரு பொய் காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் தங்கமயில் பயங்கர ஹாப்பி, ஏன்னா அவங்க தனியாக போகணும் அப்படின்னு தானே திட்டம் போட்டிருந்தாங்க. அது இப்போ நிறைவேறிடுச்சு இல்லையா? இப்போ சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அங்கே தங்குறதுக்கு திங்கிறதுக்கெல்லாம் ரூம் புக் பண்ணும் இல்லையா, ஹோட்டல். ஸோ நம்ம தங்கமயில் வந்து ஆன்லைன்லேயே அதெல்லாம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. அதே நம்ம ஆன்லைனு ஏற்கனவே நம்ம சினிமா டிக்கெட் புக் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க. அது 5000 தான் காமிக்குது. ஸோ அதை சரியாக படிக்காமல் தங்கமயில் இருந்தால் புக் பண்ணியாச்சு அப்படின்னு 5000 தான் மாமா அப்படின்னு சொன்னாங்க. பாண்டியனுக்கு அப்பா 5000 முடிஞ்சிருச்சுரா சாமி அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 5000 ஜஸ்ட் அட்வான்ஸ் மட்டும்தான், ஆனால் முழு தொகையும் 20000 ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலுக்கு நைட்டில் தான் தெரிய வருது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சரவணன் வேறையா, இதுக்கப்புறம் அப்பாவுக்கு எந்த செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ நேராக அவங்க அம்மா பாக்கியத்துக்கு தான் தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியம் தான் பயங்கரமான ஃப்ராட் ஆச்சு, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நேராக சென்னைக்கு போ, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாண்டியனோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாண்டியன் அதிர்ச்சி அடைய போகிறாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.